வணக்கம் தலை, வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். ஸோ இந்த ஏர்கிட்ட இவர் எந்த மாதிரி கேட்குறாருன்னா, ஸோ இந்த ஏர்க்கு நான் சொல்கிறத நீங்களே பாருங்கள், சைடு பேக் ஃபுல்லாகவே முடியே இருக்காது, ஸோ மேலே மட்டும் தான் இருக்கும். என்னடா அது, இதெல்லாம் ஒரு ஏர்கட்டான்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த ஏர்கட்டு பிடிச்சவங்களும் பாதி பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சில பேர் பிடிக்கும் நினைக்கிறேன், ஆனால் முக்கால்வாசி பேத்துக்கு பிடிக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு பொறுக்கி மாதிரி பிள்ளைங்க எதான் எல்லாமே கலந்தது அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஏர்கட்டு. என்னடா இந்த ஏர்கட்டெல்லாம் எடுத்து போகிறான்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் லைக் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏர்கட்டை ஃபைனல் டேச்சில் பார்த்துட்டு இவர் முகத்துக்கு செட் ஆகுதா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஸோ சைடு எஃபெக்ட்லாம் 0 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஏர்கட்டு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் பாக்ஸ் ஏர்கட்லாம். பாக்ஸ் ஏர்கட்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும், மேலே வர 0 போட்டு எடுத்துட்டா இது ஒரு மாடலாக இருக்கும். இதே நம்ம கீழே வந்து 1 வச்சு மேலே வர எடுத்துட்டா அது ஒரு மாடல், 2 வச்சு எடுத்தால் அது ஒரு மாடல். பாக்ஸ் ஏர்கட்லேயே அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இவருக்கு வந்து 0 போட்டு எடுத்தால் பிடிக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்குதுன்றது எனக்கு தெரியல, ஆனால் அவர் டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. இதிலே வந்து நம்ம கையில் மீடியமாகவும் பண்ணலாம் பாக்ஸ் ஏர்கட்டு, மீடியமாக பண்ணால் அது கொஞ்சம் லுக்காகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சைடு பேக்கெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துட்டு மேலே வந்து சிசர் வச்சு லைட்டாக தான் கம் பண்ணுறோம். இந்த ஏர்கட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கம்ஃபார்மாக கீழே சொல்லுங்கள். ஆனால் கழுவி ஊற்று போகிறீங்க நிறைய பேர், அது எனக்கு தெரியும். அந்தாலும் ஒரு 10 பேருக்குனாச்சும் இந்த ஏர்கட் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க டேஸ்ட் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து திட்ட தான் செய்வாங்க, ஸோ இது என்னுடைய தப்பில், அவர் விருப்பப்பட்டது அவர் வெடிக்கிறார். ஸோ மேலே வந்து நம்ம ஃபயர்லாம் பண்ணி அவர் கேட்டார், ஏன்னா ப்ரோ இது மாதிரி எனக்கு செட் பண்ணி கொடுங்க சொன்னார். ஸோ இப்போ இந்த ஏர்கட் உங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.